வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிடா. கிழக்கு உக்ரைனில் டொன்பாஸ் பிராந்தியத்தில் டொனெட்ஸ்க் மாவட்டத்தில் தான் யுத்தம் மும்மரமாக நடக்கின்றது. ரஷ்ய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்த கிளிச்சிவ்கா சிறுநகரத்தின் புறநகர பகுதிகளை மீட்டுள்ளது உக்ரைன் ராணுவம். இந்த சிறுநகரம் பக்முட் நகரிலிருந்து 7 கிலோமீட்டர் தென்மேற்கே உள்ளது. கிளிச்சிவ்கா நகரின் தென்பகுதியை தற்போது உக்ரைன் ராணுவம் மீட்டுள்ளது. ஆட்லரி ஷெல் தாக்குதல் நடத்தியபடி முன்னேறிய உக்ரைன் ராணுவம் நகருக்குள் கால் வைத்தவுடன் ரஷ்ய ராணுவம் ஆக்கிரமிப்பு பகுதிகளை கைவிட்டு பின்வாங்க தொடங்கியது. ரஷ்ய ராணுவம் முழுமையாக வெளியேறாத விதமாக உக்ரைன் ராணுவம் கிளிச்சிவ்கா சிறுநகரத்தின் தென் பகுதியில் உள்ள பாலம் ஒன்றின் மீது ஆட்லரி ஷெல் தாக்குதல் நடத்தி பாலத்தை உடைப்பதை அப்போது படமாக்கப்பட்ட காணொளியில் காண முடிகின்றது. பாலம் உடைக்கப்பட்டு விட்டால் ரஷ்ய ராணுவம் பின்வாங்கி செல்லும் போது கிளிச்சிவ்கா சிறுநகரத்திலிருந்து அவர்களது கனரக ராணுவ சாதனங்களையும் கனரக வாகனங்களையும் தம்முடன் எடுத்துச் செல்ல முடியாது. நகரத்தின் தென்பகுதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியபடி சென்ற உக்ரைன் ராணுவம் அங்கு ரஷ்ய ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்ட போது படமாக்கப்பட்ட காணொளி உள்ளது. ரஷ்ய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்த கிளிச்சிவ்கா நகரம் எப்படி உக்ரைன் ராணுவத்தால் மீட்கப்பட்டது என்பதை யுத்த முனையில் படமாக்கப்பட்ட காணொளியை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். நகருக்குள் சென்றபோது நகரின் தென்பகுதி இடிபாடுகளாக காணப்பட்டது. நகரில் இருந்த ரஷ்ய ராணுவ துருப்புகள் அங்கிருந்து முழுமையாக பின்வாங்கி சென்று விட்டார்களா அல்லது இடிந்த கட்டடங்களில் மறைந்துள்ளார்களா என்று உக்ரைன் ராணுவம் ஒவ்வொரு கட்டடமாக சோதனையிட்டார்கள். சோதனையிடும் போதும் துப்பாக்கியால் சுட்டபடியே நகர வேண்டும். இல்லாவிட்டால் எதிரி சுட்டு விடுவார்கள். சில இடங்களில் கையெறி குண்டுகளையும் வீசி பார்க்க வேண்டும். கரணம் தவறினால் மரணம் என்ற விதத்தில் உள்ள சூழ்நிலையில் ராணுவ நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும் என்பதை வார்த்தைகளால் கூறுவதை விட யுத்த முனையில் படமாக்கப்பட்ட காணொளியை பார்த்தால்தான் யுத்த முனை எப்படி இருந்திருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
பாத்திய பகுதியில் இருந்த ரஷ்ய ராணுவத்தின் மீது ஆர்டிலரிஷல் தாக்குதல் நடத்தும் உக்ரைன் ராணுவம் ஆளற்ற உளவு விமானங்கள் மூலம் ரஷ்ய ராணுவத்தின் கனரக வாகனங்கள் மற்றும் ராணுவ டேங்கல் இருக்கும் இடங்களை தெரிந்து கொள்கின்றார்கள். பின்னர் அந்த இலக்குகள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகின்றது. கிளிச்சிவ்கா நகரின் மத்திய பகுதியில் ரஷ்ய ராணுவத்தின் டேங்க் ஒன்று தாக்குதலுக்குள்ளாகி எரியும் காட்சியை உக்ரைனின் ஆளற்ற விமானம் படமாக்கியது. தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் ரஷ்ய ராணுவ துருப்புகள் அங்கிருந்த காட்டு பகுதிக்குள் ஓடி தப்ப முயன்றார்கள். ஆளற்ற விமானங்கள் மூலம் அவர்களது நகர்வுகளை தெரிந்து கொண்ட உக்ரைன் ராணுவம் அந்த காட்டு பகுதியை சுற்றி வளைத்துக் கொண்டது. அதன் பின் ரஷ்ய ராணுவத்தை சரணடையுமாறு ஒலிபெருக்கிகளில் அறிவிக்கப்பட்டது. ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கைகளை மேலே தூக்கியபடி வரிசையாக நடந்து காட்டை விட்டு வெளியே வருமாறு அறிவுறுத்தப்பட்டது. சரணடையாவிட்டால் தாக்குதலுக்குள் சிக்க நேரிடும், உயிர் தப்பவே முடியாது என்று அறிவித்த பின் 100க்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புகள் நிராயுத பாணியாக கைகளை தூக்கியபடி சென்று உக்ரைன் ராணுவத்திடம் சரணடைந்தார்கள். காட்டுக்குள் ரஷ்ய துருப்புகள் சரணடைய சென்ற காட்சியையும் உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் படமாக்கின. பகுதிகளை ஆக்கிரமிக்க போய் கடைசியில் ஆக்கிரமித்த இடங்களையும் இழந்து ஆயுதங்களையும் இழந்து சரணடைய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது உலகின் இரண்டாவது பெரிய ராணுவமாக கூறப்பட்ட ரஷ்ய ராணுவம். இதற்கு இவர்கள் பேசாமல் ரஷ்யாவிலேயே இருந்திருந்தால் ஆட்களையும் ஆயுதங்களையும் இழந்திருக்கவும் மாட்டார்கள். உலகின் இரண்டாவது பெரிய ராணுவம் என்ற பெயரையும் இழந்திருக்க மாட்டார்கள்.